அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அன்பர்களே, இன்றைய பதிவு எதை சார்ந்தது என்றால், அதாவது கர்ப்பிணிகள், தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள். அது என்ன அப்படின்னா, நிறைய கர்ப்பிணி தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா அவனால் நல்லா சாப்பிட முடியாது, சாப்பிட்ட உடனே வாந்தி வரும். இல்லை என்ன ஒரு ஒரு கஷ்டம்னா, அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசை வரும், எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ருசியானது இன்னும் தேவைப்படும், புளிப்பு காரம் எல்லா சுவையும் தேவைப்படும். இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு தோணும், பசி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னொரு ஜீவன் உள்ள இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்காகவும் அவங்களுக்கு உணவு சக்தி நிறைய தேவைப்படும் இல்லையா. அப்ப நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ரொம்ப சுவையில்ல உணவுகள்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, விதவிதமான பதார்த்தங்களை சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஆனா எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனேயே இடையிலே வாந்தி வந்துடும், கொமட்டும், சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓடி போய் வாந்தி எடுப்பாங்க. இல்லை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்படியே ஒரு மாதிரி ஒப்ப கண்ணை உருட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, பாவமா இருக்கும், கொஞ்ச நேரத்துல போய் வாந்தி எடுத்துருவாங்க. இல்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவாக இதை நாம போடுறோம். ஒண்ணு இல்லை, வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி விதை, கோரியண்டர் சீட் அப்படின்னு சொல்றோம், மசாலாவுக்குலாம் போட்டு அரைப்போம். அந்த வர கொத்தமல்லி, பழைய கொத்தமல்லி நல்லா கம கம்மனு கொஞ்சம் வாசனையா இருக்கும், அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுங்க, ஒரு வேலைக்கு நான் சொல்றேன், ஒரு வேலைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுங்க. எடுத்து இளவறுப்பாக வருங்க, நல்லா கம கம்மனு வாசனை வரும் வறுக்கும் போது. அப்படி நல்லா இளவறுப்பா வறுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 500 மில்லி தண்ணி அதில் ஊத்துங்க, ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு 200 மில்லி அல்லது 300 மில்லியா கூட சுண்டை காய்ச்சிங்க, ஒரு ப்ரௌன் கலரா வரும், லைட் ப்ரௌன் கலரா வரும், நல்லா அது கொதிச்சு ஒரு 300 மில்லியா கூட சுண்டை காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி அதில் என்ன செய்யுங்க, ஒரு நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரைன்னு சொல்றோம்ல, அதை அதில் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. சில பேருக்கு இந்த சுவை கூட இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டி இன்னும் நல்ல பலன் வேணும் அப்படின்னு நம்ம தேவைப்பட்டதுன்னா, ஒரு 2 ஏலக்காயை அதில் தட்டி போடுங்க, 2 ஏலக்காயை அதில் இடித்து போட்டுருங்க, சேர்ந்து கொதிக்கட்டும். சில பேருக்கு ஏலக்காய் சுவை பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஏலக்காய் போட்டுக்க வேண்டாம், சரியா? சரி, நல்லா கொதிக்க வச்சு எடுத்து இளம் சூட்டுடன் சர்க்கரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, காஃபி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இது எப்ப குடிக்கணும், காலையில எந்த சொன்ன டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிக்கலாம், உணவுக்கு முன் குடிக்கலாம், உணவுக்கு பிறகு குடிக்கலாம், ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை கூட குடிக்கலாம், அதுல வந்து ஒரு தவறும் இல்லை, அதில் ஒரு தவறும் இல்லை. ஒரு நாளைக்கு 4-5 முறைகள் கூட நீங்க இத ஒரு காஃபி மாதிரி டீ மாதிரி குடிக்கலாம். சில பேருக்கு குடித்த அன்னைக்கே குணம் தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு 2-3 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு, அந்த 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 குமட்டல், அந்த வாந்தி வரக்கூடிய வாமிட் சிம்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், 2-3 நாளில் குறைஞ்சி இதை இடைவிடாம ஒரு நாளைக்கு 3-4 வேளை பூச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா பயப்படவே வேணாம், இது தாய்க்கோ கருவுக்கோ ஒரு தொந்தரவும் செய்யாது. இது உணவு முறை, இது மருத்துவ முறை அல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உணவே மருந்து மாதிரி, மருந்தே உணவா நம்ம போயிடக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். இதை நீங்க அப்படி குடிச்சுட்டே வந்தீங்கன்னா 2-3 நாட்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உடம்பில் உள்ள பித்தம் குறைந்து, ஜீரண சக்தி அதிகமாகி, அந்த ஒவ்வாமை சரியாமை போன்ற அந்த ஒரு துன்பம் எல்லாம் போய் என்ன ஆகும், நல்ல பசியும் உண்டாகும், நல்ல உணவு எடுக்கவும் செய்வாங்க, ஜீரணமாயிரும், இந்த பித்தமானதும் நீங்கி அந்த வாந்தி வரக்கூடிய குமட்டல் என்னும் அந்த துன்பம் இல்லாமல் போய்விடும். அனுபவிச்சு பாருங்க, இதை இதை தயவு செய்து முடிஞ்ச வரைய உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முதலே சொல்லுங்க, பாவமா இருக்கும். 12 மணி 1 மணி விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் பசி வரும், ஓடி போய் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க, வாந்தி வந்துடும்.
எப்போ பசிக்குதுன்னே சொல்ல முடியாது. எப்போ பசிக்குது எப்போ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் வாந்தி உடனே உடனே போதும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேரெல்லாம் சில தாய்மார்கள் சூளுற்ற மாதம் மாதம் முதல் மாதம் முதல் 8 மாசம் 9 மாசம் வரை வாந்தி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன வழினே தெரியாது, என்னென்னமோ மந்தெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இது அத்தனைக்கும் இது ஒன்றே நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில், நல்ல ஒரு பதிவில் நாம சந்திப்போம். குரு அருள், ஆத்ம நமஸ்காரம்.